ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு விநிலை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலை ஏப்ரல் மாதம் மைத்ரமுகூர்த்த நேரத்தை வந்து நான் ஒரு ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு மைத்ரமுகூர்த்தன்னா என்ன அப்படிங்கிறத உங்கள்கிட்ட வந்து நான் சுருக்கமாக சொல்கிறேன் அதாவது அஸ்வினி நட்சத்திர நாளில் மேசலக்கண நேரமும் அனுஷன் நட்சத்திர நாளில் விருச்சக லக்கண நேரமும் சேர்ந்து வருது இந்த மைத்திர முகூர்த்த நேரம் பொதுவாக கடனை அடைப்பதற்கு மனம் சார்ந்த சில ஒந்துதல்கள் வந்து தேவை அது மட்டும் இல்லை நம்மளோட முயற்சியுமே தேவை அதாவது அஸ்வினி நட்சத்திரம் என்பது கேதுவுடன் நட்சத்திரம் என்பது செவ்வாயின் தீவிரத்தை குறைக்க கூடியவர் கடனை அடைக்க உழைப்பு முயற்சும் கட்டாயம் தேவை அதற்கு செவ்வாயின் அணுக்கிரகமும் தேவைங்க இதனால தான் கேதுக்குரிய நாளில் செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட லக்கணத்தில் கடனை அடைப்பதன் மூலம் கேது வந்து கடன் பிரச்சனைகளை வந்து இப்போ வாங்க இப்போது ஏப்ரல் மாதம் மயிற்றுவூர்த்த நேரம் எப்போ வருது சொல்லி பார்த்துலாம் இந்த மாதத்தில் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது அது என்றைக்குன்னா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை காலையில் ஐந்து நாற்பத்தஞ்சு மணி முதல் காலையில் ஏழு நாற்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குது இன்னும் ஒரு டைம் சொல்கிறேன் இன்னும் ஒரு டைம் சொல்கிறேன் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை காலையில் ஐந்து நாற்பத்தஞ்சு மணி முதல் காலையில் ஏழு நாற்பத்தஞ்சு மணி வரைக்கும் இருக்குது இந்த டைமில் கடனை வந்து எப்படி திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடன் நீங்கள் யார்கிட்ட வாங்கியிருக்கீங்களோ நீங்கள் இந்த டைமில் ஒரு சிறு தொகையை நீங்கள் கொடுத்தாலும் போதும் இல்லை அவங்கள்ட நேரடியாக கொடுக்க முடியட்ட நீங்கள் பேங்கில் கூட போட்டு வச்சுக்கலாம் இல்லைங்க அதுவும் பண்ண முடியா ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க அதோடய தொகை எவ்வளவுன்னு எழுதிட்டு ஒரு அந்த டைமில் ஒரு ஐம்பது நூறு இல்லை ஐநூறு உங்களுக்கு எவ்வளவு பணம் அதில் வைக்க முடியுமோ வைங்க ஒரு பத்து ரூபா வச்சாலும் நீங்கள் போதும்